ஐன்ஸ்டீன், மேரி கியூரி, லியோனார்டோ டாவின்சி இந்த மாதிரி சயின்டிஸ்ட் டு ஆர்டிஸ்ட் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும் உள்ள காமனான ஒரு ஹேபிட் ஜேர்னலிங். ஜேர்னலிங் பண்ணுறதுனால மென்டல் கிளாரிட்டி, எமோஷனல் வெல்னஸ், க்ரியேட்டிவிட்டி, செல்ஃப் அவேர்னஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஜேர்னலிங் அப்படின்றது நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஒரு நோட்டில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே எழுதுறது தான். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் இருக்குது. நம்ம இங்கே 5 types நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிராட்டிடியூட் ஜேர்னலிங். கிராட்டிடியூட் எழுதுகிறப்போ என் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணி எழுதுகிறப்போ உங்களோட பிரெயினை பாசிட்டிவான விஷயங்களை பார்க்குறதுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. செகண்ட், கோல்ஸ் ரைட்டிங். நம்மளோட கோல்ஸை, நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற கோல்ஸை டெய்லி ஒரு டைம் எழுதுகிறப்ப அதை நோக்கி நம்மளோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட், பிளானிங் த டே. காலையில் அந்த நாள் எப்படி இருக்கணும், என்ன டாஸ்க் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறப்போ நம்மளோட இன்டென்ஷன் அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கும். ஃபோர்த், விக்ட்ரி ஜேர்னல். கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்குக்கு அக்னாலஜ் பண்ணிக்கிறது. நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அக்னாலஜ் பண்ண பண்ண டோபமைன் செக்ரேட் ஆகும். நம்ம மோட்டிவேஷனோடு நம்ம கோலுக்காக ஒர்க் பண்ண முடியும். ஃபிஃப்த், செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலிங். அதனால் எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணிவிட்டு என்ன பெஸ்ட்டாக போணுச்சு, என்ன பெஸ்ட்டாக போகலை. பெஸ்ட்டாக போகலை அப்படின்னாக்கா நான் என்ன பிஹேவியராக சேஞ்ச் பண்ணிக்கணும், நாளைக்கு எப்படி என்னை பெட்டராக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் மேக் பண்ணுறது. 5 types ஆஃப் ஜேர்னலிங்கை நீங்கள் டெய்லியுமே பண்ணுறப்ப உங்களோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத்தை இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும்.